நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று மேலும் பல்வேறு பட்ட மரபு சொற்களை பற்றி இங்கு காண உள்ளோம். மரபு வினை சொற்கள் அப்பம் தின், பழம் தின், வெற்றிலை தின், சோறு உண், பால் பருகு, காய்கறி அரி, கற்பூரம் கொளுத்து, கிளையை ஒடி, தால் அடி, நார் கிழி, மரம் வெட்டு, கதிர் அறு, களை பறி, சந்தனம் பூசு, பாடல் இயற்று, கூரை வேய். தாவரங்களின் தொகுப்பு மாந்தோப்பு, பலாத்தோப்பு, சவுக்கு தோப்பு, வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், சோளக்கொல்லை, கருப்பங்கொல்லை. இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது தேயிலை தோட்டம். அடுத்த தாவரங்களின் தொகுப்பு தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, வாழை தோட்டம், பூஞ்சோலை, பனங்காடு, வேளங்காடு. இங்கே பூஞ்சோலை அருமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த பொருள்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, பனங்கட்டு, வீரர் படை, திராட்சை குலை, கற்குவியல், பசு நிறை. இங்கே படத்தில் திராட்சை குலை அருமையாக காமிக்கப்பட்டுள்ளது. பொருளின் தொகுப்பு கள்ளிக்கற்றை, விறகு கட்டு, யானை கூட்டம், வைக்கற்போர், அவரை கொத்து, வாழைத்தார், சோலை கதிர், துவரை கொத்து. இங்கே ஒருவர் வைக்கற்போர் அமைப்பதனை படமாக காட்டப்பட்டுள்ளது. பிஞ்சு வகைகள் மாவடு, பலாமூசு, சிறிய பலா பிஞ்சு, அதை பலாமூசு என்பார்கள். இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதில் அந்த சிறிய பிஞ்சானது பலாமூசு என அழைக்கப்படும். வாழைக்கச்சல், முருங்கை சரடு, தென்னங்குறும்பை, அவரை பொட்டு, பாக்கு நுழாய் என்று அழைக்கப்படும். நமக்கே தெரிஞ்ச இலை வகைகள் வாழை இலை, மாவிலை, நெல், தால், பனை ஓலை, கரும்பு தோகை, தென்னை ஓலை, வேப்பிலை, சோலை தோகை என்று வரக அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.